மாத ராசி பலன்கள் 17/7/2018 முதல் 16/8/2018 வரை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயம் உண்டு. விளம்பி வருட ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தன லாபாதிபதியான புதனும் இணைந்திருக்கிறார். எனவே தன வரவு எவ்வளவு வந்தாலும் அது செலவாகும் நிலை உருவாகும். இது போன்ற காலங்களில் வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் ஈடுபடலாம். குறிப்பாக வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. சூரியனோடு ராகு இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. வரவு வருவதற்கான முன்னரே செலவு காத்திருக்கும். அது மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் பகையாக மாறலாம். இம்மாதம் முழுவதும் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் அது தீமையாகவே தோன்றும். உற்சாகம், தன்னம்பிக்கை, துணிவு குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. 6 இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள். 4/9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பூமி பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பல நாள் பஞ்சாயத்து இன்னும் முடியாமல் தாமதப்படுகிறதே என்ற கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பங்காளி பகை உருவாகலாம். பெற்றோர் வழியில் பிரியம் குறையலாம். கற்ற கல்விக்குரிய வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குருவின் பார்வை 7/9/11 ஆகிய இடங்களில் பதிவதால் திருமண முயற்சிகள் கைகூடலாம். திடீரென வரும் பேச்சுக்கள் முடிவாகும். அருமை குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து துணிந்து சில முடிவுகளை எடுக்க முன்வருவார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு உறுதுணையாகலாம். பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தியையும் உமா மகேஸ்வரனையும் வழிபடுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்து கொள்ள இயலும். 2/2 கன்னி ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். கன்னி ராசிக்கு சுக்கிரன் நீச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 3/10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் உத்தியோகத்தில் தடைகளும் தாமதங்களும் உருவாகலாம். அரசியல் மற்றும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேருவதோடு மேலிடத்து நிபந்தனைகளும் அதிகரிக்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தாலும் நீங்கள் துணிந்து எதை செய்யவும் இயலாது. பெண் வழி பிரச்சனைகள் தலை தூக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் புதிய வேலையை நம்பி பழைய வேலையை விட்டு விடுவார்கள். உங்கள் ராசிக்கு 2/11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 3/3 வக்ர நிவர்த்தியாகிறார். தன லாபாதிபதியான புதன் வக்ரம் நிவர்த்தியாவதால் தன வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே மாதத்தின் கடைசி நாட்களில் மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகிறீர்கள். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாங்கல் குடுக்கல்களில் திருப்தி ஏற்படும். வாகனம் வாங்க, வீடு கட்ட மற்றும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6/7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியும் வக்ரம் இயக்கத்தில் இருக்கிறார். செவ்வாயின் வக்ர காலத்தில் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உற்றார், உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாசம் குறையலாம். கற்ற கல்விக்கேற்ப வேலை கிடைக்காமல் கடமையில் தோய்வு ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கை நழுவலாம். சனியின் வக்ர காலத்தில் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம்.
இம்மாதம் ஞாயிறுதோறும் உமாமகேஸ்வரரை வழிபட்டு வருவது நல்லது. நன்றி.